படிக்கலைங்க நாடா, ஆனால் அவன் தான் அறிவாளி, அவன் தான் அறிவாளி. பிள்ளைகிட்ட பேசுறாரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட, எப்பா அந்த காலத்து இந்த புலவன்கள்லாம் அவங்கள பிச்சை எடுத்தாவது படிக்க சொல்லியிருக்கானா, வேண்டாங்கண்ணுங்களா நீங்க படிக்க போங்கடா, நான் ஊர் ஊரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிங்க. நேர்மை என்ன சொல்றாரு, பிச்சை எடுத்தார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பிக்கணும் கற்கை நன்றே அதிபர் ராம்பாண்டி சொன்னது சொல்றாரு. இல்ல குண்ணே நீங்க பிச்சை எடுக்காங்கடா நான் எடுக்கேன். ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட, ஏழை பிள்ளைகளையா அவன்கிட்ட அனுப்புறண்டா, ஏமாத்திடாதீங்க பிள்ளைகள, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா, படிச்சுட்டான்னு அவனை பிழைச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டான் அவனுங்க. அவனுக்கு இவரை தெரியாது, சினிமாவில் நடிச்சா முதலமைச்சரா இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது. ஆனால அவன் என்ன பண்ணா, ஏ பள்ளிவிடு போனா யாரையா கஞ்சி ஊக்குவான்றாங்கிற அப்போ ஒரு அதிகாரி அந்த பையன் போய் ஏன் இவர் நிறுத்துன்னு, அவனுக்கு என்ன தெரியுமா என்ன அவன் கோபப்படுறேன், அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு நம்ம லாடா பொறுப்பு, நீ அவன் எப்படா கோப்பிடலாம். கேட்டாரு கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போவியா, அவன் ஏறாருங்க பார்த்தாங்க கஞ்சி நீங்க ஊத்துறீங்க போயான்ட்டான். அவனுக்கு தெரியாது சிரிக்கிறாரு. நேர சென்னைக்கு வந்த உடனே என் டி சுந்தரவடி வேலவு கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாம பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் ஏழை விட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறார். ரெண்டு நாளுக்கு மதிய உணவு திட்டம் யார் என்டிஎஸ் கொடுக்குறாரு, புரியுதா. திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு, அம்பாசமுத்துல அரிஜன மக்கள் வந்து சொல்றாங்க வணக்கம் என்னன்னா, எங்களுக்கு ரோடு இல்லையா, ரோடா சரிண்ணே, ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான் அவனை கூப்பிடுங்க. என்ன அனுபவம் பாருங்க, அறிவு. அந்த இன்ஜினியர் வந்தார், பேர சொல்ல வேண்டாம், வந்தாரு போட்டு எல்லா காரும் இந்தியாவுக்கு வந்துட்டு ரோடு தான் போடணும்ங்கறான். கார்ட்டன் படிச்சலாம், மதி மதி, நம்ம பிள்ளைலாம் எவ்வளவு அறிவா இருக்காங்க. சென்னையில சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்கடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு உடனே கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க, அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும் தான். ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு, அந்த ஆள் வந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காபிலாம் குடிச்சு கலெக்ஷன் சொல்லிட்டு போட முடியாதுன்னு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிக்காரு, எந்திரிச்சனா கொண்டு விட்டார் உட்காருட்டார், ஏண்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளைன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டு வந்து நான் பாதம் பண்ணணும்னா முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். அதிகாரி முடியணும், என்ன செய்யணுமோ செய்ய, மேலே நான் பேசிக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாராம். இவர் டெல்லிக்கு பார்க்க போனால் என்ன வரும், ஆர்வி சிஎஸ் பத்த வச்சலாம் போயிருப்பாங்களா, என்ன காமராஜ் உத்தரப்பிரதேசம் அந்த அப்போ நான் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறினேன், இப்போ தானே முன்னேறிருக்கிறான். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா, விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்களா இந்த சென்னை வந்துருக்குமா, இந்த ஒளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது, அவ்வளவு லைட் தெரியுது பாருங்க. இத்ததாக பார்க்க எப்பமாதாங்க போற, அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு போற அம்மா அப்பாக்கு, அங்க போனா அங்க ஒரு இவர் அம்மா பாக்கல குழாய பத்திர தண்ணி குழாய், இது எது அப்படிங்கிறாரு. முனிசிபாலிட்டில இருந்து பிள்ளைகள் வச்சு கொடுத்தாங்க, எதுக்கு வெளியே தெருல போய் தண்ணி எடுக்க முடியலையா காமராஜ், வயசாச்சு இல்ல, அப்படியே வயசான பொம்பளைக்கு எல்லாம் வச்சு கொடுத்துருக்கானா ஊர்ல, தப்புன்னு அந்த இன்ஜினியர் கூட கலந்துட்டாரு. பெத்ததாய பார்க்க போன லட்சணம் கலைச்சிட்டு தான் வெளியே போனார், மூணாவது வீட்டுக்கே எல்லாம் ஏற்பாடு பண்றான். இந்த சண்டான முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்றெடுத்த அன்னைக்கு பட்டிலும் கட்டிலும் மார்மையிலும் தோல் மேலும் வைத்து காதலித்த தாய்க்கு கூட ஒரு 50 ரூபா அனுப்பிடான்னு இருக்குது, எதுக்குன்னு உன்னை பெத்தவன் எல்லாரும் என்ன பார்க்க வருது பிள்ளைகள், அது காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமான்னு, என்ன பார்க்க வர்றவனுக்கே கொடுக்க மாட்டேன் நீ ஏன் கொடுக்குறாங்க, குடிக்க மாட்டார் கா, நானும் கோசல் ராமண்ணாச்சு கூட்டு கூட்டு போயிருவார், இவர் சண்டைப்படத்தான் போவார், காப்பிலாம் குடிக்க மாட்டார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, காந்திய பெரியார ஜீவாவ காமராஜர் பெரியவர் என்ன பெரிய காமராஜர் மதுரையில் பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, இந்தா என்னையே பாராட்டாரு, நான் கல்யாணம் கல்யாணம் பண்ண புள்ள ஊட்டி இல்லை, இந்த கெக்கனை பாரு போலீஸ் மந்திரியா இருக்காப்புல, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த புள்ள, அது கொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா, என்ன பாராட்டு என்ன கக்கனை பாராட்டு, குடும்பத்தை நான் நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு என்ன பாராட்டு, தன் மேடையிலே தன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை பாராட்டுன்னு சொல்ல பெருந்தன்மை வராதுங்க.
கூட இருக்கிற பாராட்டா கட்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க. பெரிய சங்கடமா இருக்காரு. அந்த ஊர்ல வேற ஒரு பெரிய ஜாதிக்காரங்க இருக்காங்க, மராட்டி ஜாதிக்காரங்க. அந்த ஜாதி பொம்பளை விட்டு இவர் அவமானப்படுத்தணும் அனுப்புறாங்க. அந்த மாதிரி தண்டடி பாம்படம் போட்டு வந்து, எப்பா இல்ல யாரோ ஒரு சாணாப்பையா முதலமைச்சரா இருக்கான காமராஜ், அவன் யாரு புரிதா, அது எதுக்குன்னு புரிதா? காமராஜ் எந்திரிச்சு கும்பிட்டார், தாண்டாமான் சாணப்பைய. எனக்கு கோவம் வருது, சின்ன வயசுல நம்ம கோவம் வருது. எம்பி ஆர்எஸ் ஆரம்பமும் இருக்காங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி கிளம்பி வெளியே வர்றோம். எங்க ஊருக்கிட்ட வரும்போது என்ன திரும்பி பார்த்தாரு, உனக்கு கோவம் வந்திருக்குமே அப்படின்னு. ஏன் ஒண்ணும் கேட்கல, நீங்க ஏதோ பண்றீங்க அர்த்தம் இருக்கும்னு. இல்லன்னே நான் பதில் சொல்லணும், நீ கோவப்படணும், சண்டை வரணும், அங்க ஒரு பெரிய வெட்டு குத்து கிளவரம் விட்டு பண்ணுதானே அந்த கிராமத்துக்கான அமைச்சிருக்கான், அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்னாரு. நான் சாணான் தானே, சாணான் தானே சாணான், உனக்கு என்ன வருத்தம்னா பேசியே அமைச்சர். காமராஜ்ல மோதிரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த ஒரு சட்டை ஒரு தனா என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் மூணு ட்ரெஸ் மாத்துவார். வேர்வை ரொம்ப இருக்கும் உடம்புல. சுற்றுப்பயணம் முடிச்ச உடனே ஒரு தடவை ஒரு சட்டை, அதே நான் ஒரு தடவை மூணு சட்டை மாத்திரியே. நாடுதுடா மேல வேர்வை இருக்கு, நோய் இருக்கு, நீ யங்ஸ்டர், நீ நல்லா இருக்க பலவாதி போம்பர். என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் போய் அவரை கேள்வி கேட்க முடியுமையா? இப்ப முடியுமா நாட்டுல? எம்எல்ஏ கேட்க முடியலையா? ஒன்றிய செயலாளரே அந்த அவன் கார் வந்துன்னா அந்த வெளிநாட்டு செண்டு காருக்குலாம் அடிச்சு பாம்பு தெருப்புனா மனக்கு. நீங்க அப்படி கார் வச்சிருக்கீங்களா? இவரெல்லாம் இந்த ஜீவானந்த ஹிமானந்தம் பாலதம் பேத்து பார்த்து, நான் காமராஜ் பார்த்து பண்ண போன, இவர் அவங்கள பார்த்து. இல்ல இந்த இந்த நடத்துறாருல, இந்த அரசாங்கம் இவரை கூப்பிட்டு, அரசாங்கம் எந்த அரசாங்கம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கருணாநிதியோ ஜெயலலிதாவோ ஏதோ ஒரு அரசாங்கம், இப்படி தமிழ்நாட்டில் ஒரு இளைஞன், அதுவும் பெரியார் பிறந்த மாவட்டத்தில் இப்படி பிரம்மாமா ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான், அவனை கூட்டு அரசாங்கம் ஒரு பாராட்டு நடத்தி அவனுக்கு எல்லா உதவியும் அரசாங்கம் செய்யணும்னு ஏன் முடிவெடுக்கல அந்த அரசாங்கம்? முதலமைச்சரா இருக்கிறாரு, கார்ல புறப்படுறாரு, முன்னால சைரன் ஊதிட்டு போலீஸ் ஜீப் போது நின்றுட்டாரு. அவனை நிறுத்து சொல்லு, ஜீப்பை கூட்டாரு. என்னன்னு எதுக்கு சங்க ஊதிட்டு போறேன்னு, நான் செட்டா போயிட்டேன் என்னன்னு. நீங்க முதலமைச்சர் இருக்கான், ஒன்று இல்லை ஒன்று வேணான்னு. இந்த காருக்கு பெட்ரோல், டிரைவரு, இன்ஸ்பெக்டர், இந்த செலவு எல்லாம் எவன் கொடுக்கறது? மக்கள் வரிப்பணம்னு ஒவ்வொரு காசும் பார்த்து செலவழிக்கணும் போனி. எனக்கு ஒரு பயமும் கிடையாது, எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, தனியா போவேன் போ. தனியாக வருகிற நேர்மை அவரிடம் இருந்தது, தனியாக வருவதற்கு நாணயம் அவரிடம் இருந்தது, தனியாக வருவதற்கு உண்மை அவரிடம் இருந்தது. ஆகவே தனியாக வர அச்சம் இல்லை. இப்ப சாமியாருக்கே 12 போலீஸ் பாதுகாப்பு. சொந்த மருமான கைது பண்ணி உள்ள வச்சார். விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கொலை கேசு, கொலை வெட்டுப்பட்டு விழுந்தவன் வாக்குமூலம் கொடுத்தான். அதுல காமராஜுடைய தங்கச்சி மகன் சக்திவேல் பேரையும் சொல்லிட்டான். கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் கக்கனை கூப்பிடுறாரு, விருதுநகர் கொலை எல்லாத்தையும் கைது பண்ணிக்கலாம் கக்கன்ங்கிறாரு, பண்ணிட்டோங்கிறாங்க சக்திவேலைங்கிறாரு. கக்கன் சொல்றாரு, நம்ம தங்கச்சியோ, ஏன் தங்கச்சி மகன் கொலை பண்ணலாங்கிறீங்களோ கக்கன், அப்ப நம்ம எம்எல்ஏ எல்லாத்தையும் ஆளுக்கு ரெண்டு பேரை கொலை பண்ணச்சா வாழ்க்கை கொடுப்போமா? கக்கன் இப்படி நிக்கிறாரு, விடுங்க விடுங்க, நான் மத்தியானமே கைது பண்ண சொல்லிட்டேன், அந்த மதுரை ஜெயில இருக்கான்னு தங்கச்சி மகனை கைது பண்ணி வச்சுட்டு தான் கக்கன்ட்ட போலீஸ் வந்துட்டு சொன்னார் காமராஜ். அதுக்கு தாண்டா அந்த கிழமை நாங்க இன்னைக்கு கும்பிடுறோம் தெய்வமா. அவன் படிச்சான்னா படிக்காட்டா, படிச்ச கேடு கட்ட போயில வந்தாடா நாட்டை கெடுத்துட்டீங்க. அவன் படிக்காத வந்தாடா எங்க காப்பாத்தலாம் அந்த நாட்டை. இன்னும் இத்தனை அண்ணா கட்டி வச்சிருக்காண்டா, எத்தனை அண்ணா? அவன் கெட்டதுக்கு அப்புறம் ஒரு அண்ணன் கெட்டாங்களா ஐயா? அவங்க காமராஜர்னா வெத்த படித்தவரான்னு கேட்டாங்க. சிரிச்சுட்டே சொன்னார் ஒரு மேடல, நான் எவன்ட்டையும் படிச்சவன்னே சொல்லலை, எதுக்கு இதையே சொல்லிட்டு இருக்கானு கேட்டாரு. நான் சொல்லலைடா, எங்கேயா சொன்ன, நான் படிச்சேன், ஏன்டா அதே சொன்னானு சொன்னாரு. இந்த தாமிரபரணி ஆறு எந்த இடத்துல உற்பத்தி ஆகிறது என்று எனக்கு தெரியும், இந்த தாமிரபரணி ஆறு எந்த ஊர்களின் வழியாக ஓடுகிறது என்று எனக்கு தெரியும், இந்த தாமிரபரணி ஆற்றிலே எத்தனை இடங்களில் அணை கட்டி இருக்கிறார் என்று தெரியும், அந்த அணையை கட்டியவர் யார் என்று தெரியும், அதற்கான செலவு எனக்கு தெரியும், அது எந்த வருடத்திலே கட்டப்பட்டது என்று தெரியும், இந்த ஆறு ஓடுகிற பாதையில் எங்கேயெல்லாம் பாலங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும், அந்த ஆற்றிலிருந்து எத்தனை குளங்களுக்கு பாசன வசதி பெறப்படுகிறது என்று எனக்கு தெரியும், அந்த குளங்கள் எல்லாம் என்னென்ன வரி ஆயத்தீர்வை என்ன என்று எனக்கு தெரியும், இந்த தாமிரபரணி ஆறு ஓடுகிற பகுதியில் எந்தெந்த பகுதியில் என்ன பொருள் விளைவிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பூகோளம் தெரியாது. என்ன அறிவு காந்தியடிகளின் சீடர் காமராஜ் வந்து எட்டாம் கிளாஸுக்கு கீழே படித்தவன், எட்டாம் கிளாஸுக்கு கீழே படித்தவனெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துலாம் வேலைக்கு விட உத்தரவு போட்டுட்டாரு. அது அம்மாச்சின்னு ஒரு ஆள் படிக்கவே இல்லை, அவர் வேலை போயிட்டு அவர் அழுறாரு, ரொம்ப அழுதாரு, சங்கடப்படுறாரு. அப்புறம் காமராஜிட்டு போய் நிற்கிறார், ஐயா நான் படிக்கல, இந்த வேலையை இனிமேல் தரமாட்டேன்ட்டாங்க, நான் பிச்சை எடுத்தேன், குடும்பத்தோட பிச்சை தான் எடுக்கணும், நான் என்னையா பண்ணேன்னு கேட்டோடனே காமராஜ் சொன்னாராம், ஆமாம்மா இப்படியும் இதில் ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு எட்டலைன்னு, நான் எட்டாம் கிளாஸ் தானே, ஒன்று இல்லை ஆர்டரை மாற்றிட்டார் ஒன்று, இந்த மாதிரி ஏழைகள் பாதிக்கப்படுவோன்னு ஆர்டரை மாற்றி, நீ சொன்ன ரொம்ப ரைட் தான் புரிஞ்சு, அது யார் ஒரு சாதாரண ஏழை போய் அவர்கிட்ட பேச முடியும்?
காமராஜ் காலத்துல மந்திரிகள் எப்படி இருப்பாங்க? கூட்டுறவு சங்கத்தெல்லாம் ஒழிச்சுட்டானுங்களா? காமராஜர் 10 கூட்டுறவு நூற்பாலை கொண்டு வர்றாரு. அப்பெல்லாம் கூட்டுறவு சங்கம்னா ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் நல்லவன் பெரியவன் தான் இருப்பா, கட்சியெல்லாம் இருக்காது. காமராஜ் காலத்துல 10 மில் வாங்கிட்டாரு ஜப்பான்ற அந்த அந்த இந்தன சப்ளை பண்றமே வெங்கட்ராமட்ட கேட்கறான், 10 மில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு கமிஷன் வரும், என்ன பண்ணுங்கிறான். காமராஜ் பாக்குறாரு வெங்கட்ராமன், அது கமிஷன் பணம் தருவேங்கிறானா அப்படிங்கிற இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு. வெங்கட்ராமன் அது எவ்வளவு வரும்னு கேளுன்னாரு. இவ்வளவு கூட கொஞ்சம் போட்டு இன்னொரு மில்லுக்கு எந்திரம் வாங்கினாரு. அதான் சிறுவித்தூர் கூட்டுறவு மில் எல்லாத்தையும் முடிச்சுட்டானுங்களே. கூட்டுறவுங்கிறது நாட்டு மக்கள் நீங்கெல்லாம் ஒத்துமையா அந்த மகாத்மா காந்தி என்ன பண்ணுமான்னு காமராஜ் ஆரம்பிச்சாரு. பூரா கட்சியாகிட்டானே, அரசியல் கட்சியாகத்தான ஆகிட்டானுதா. திருநெல்வேலி நின்ற வேட்பாளர்லயே அந்த மூணு தேர்தலையும் நான் தான் அறிவானமே கட்டிக்கானேன், கிளீனா தோடிச்சிட்டானு என்னன்னா. அது ஒரு பேர் நன்றா இருந்துச்சு, உங்களை மாதிரி அறிவாளி நாங்க போகக்கூடாது, அங்க போனா ஈன பயில இச்சு பயிலுமா இருப்பான் போயிட்டாரு. நாங்க எல்லாம் போய் அழுதுட்டு இருக்கோம், சிரிக்கிறாரு. எதுக்கு அழுற, தோத்துடுச்சு, போன தடவை அவன் தோத்தாமல்ல உடுறா. நம்ம தோற்கனா என்ன என்ன சிந்தை, நம்ம தோத்தனால என்ன பெருமை தெரியுமா? நாம் கொண்டு வந்த இந்த ஜனநாயகத்தை, நாம் பெற்று தந்த விடுதலையை கேலி செய்தவர்கள், நாம் கள்ளவாக்குகள் போட்டு வெற்றி பெறுவோம் நம்மை கேலி செய்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், நேர்மையை நாணயத்தை இந்த விடுதலையும் ஜனநாயகமும் தந்திருக்கிறது, நாம் நேர்மையானவர்கள் என்று உணர்த்தி இருக்கிறோம், நாம் தோற்றிருக்கிறேன் என்றார்க்கு. வராருங்க, ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்கு புகைப்படம் எடுத்துருக்கிறார். இவருக்கு என்ன நினைவு பாருங்க, பேசிட்டு பேச போனவர் பக்கத்து கூட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான் கூட்டுவா மடைகின்ற சுந்தரத்துக்கு என்ன பையன், நம்ம ஏதோ தப்பு போல அதிகமா போட்டோ எடுத்தா சத்தம் போடுறாரு. எதுக்கு புறாஞ்சல் வந்தா என்ன கையில காயம், ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு போனோம், போட்டோ எடுக்க சொன்னா சுந்தரம் ஆள்றான். யா பார்த்தேன்னு நான் இங்கிருந்து பாக்குறேன், ரத்தம் வடிது என்னடா ஆச்சு இல்ல, வரும்போது ஒரு கம்பல் கம்பல் அடிச்சா கேமரா வச்சுட்டு போக வேண்டியதான, இப்ப என்ன எடுத்து போட்டோ எடுத்தா முக்கியம் தான், இவனை முதல்ல கொண்டு ஆஸ்பத்திரியில சேரு. கூட வர்ற பத்திரிகைக்காரங்க போலீஸ்காரங்க அத்தனை பேர் சாப்பிட்டப்படுறதா அவர் சாப்பிடுவார். காரணம் சொன்னாரு, நான் சாப்பிட்டேன் அவ்வளவு பெரிய விட்டுருவான்னு விட்டுருவான் தெரியும்ல அப்படின்னு.